ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சங்கீத அல்லது ரகசிய மொழி டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் எக்ஸாமில் வந்துட்டு ஒன்று இல்லை ரெண்டு கொஸ்டின் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்துட்டு இந்த மாதிரி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின், கோல்ட் என்பது HPMENIL கேட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சங்கேத அல்லது ரகசிய மொழி அப்படின்னாலே என்னென்னா, ரெண்டு பேர்த்துக்குள்ள ரகசிய தகவல் பரிமாற்றம் தான் இந்த சங்கேத அல்லது ரகசிய மொழி. அதாவது பாஸ்வேர்டு மாதிரி, இப்போ அந்த ரெண்டு நபருக்கு மட்டும் தான் புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது இப்படி கொஸ்டின் கேட்டு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டுக்கு வந்து HPMEன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த வேர்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த வேர்டுக்கு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஜி பார்த்தீங்கன்னா, ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹைச்சு. அப்போ ஜிக்கு அடுத்து என்ன வரும், இங்கேயும் ஹைச்சு தான் வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டாச்சு. அடுத்து ஓக்கு அடுத்து பி வந்திருக்கு, அப்போ ஏக்கு அப்புறம் பி வரும். IJKLM அப்போ PQRSTU வரும். CDE வந்திருக்கு, அப்போ இஎஃப். அப்போ கேட்டுங்கிறதுக்கு HPUF அப்படிங்கிறத ஆன்சர். இந்த வேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த லெட்டர்ஸை அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுக்கும் அந்த ஜினா ஜிக்கு அடுத்த லெட்டர், ஏக்கு அடுத்த லெட்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைப். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, TUBE அப்படிங்கிறத STADன்னு எழுதியிருக்காங்க. அப்போ பிளேக் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ TUBE STAD எழுதிட்டு அதை கம்பேர் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா, டீலேருந்து எஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். டீலேருந்து முன்னால் தான் எஸ் இருக்குது. அப்போ பீக்கு முன்னால் உள்ள லெட்டரை நம்ம எழுத போகிறோம். பீக்கு முன்னால் உள்ளது என்னது, ஓ. அப்போ இங்கே ஓ எழுதிக்கிறோம், ஓ தான் ஆன்சராக இருக்கும். அடுத்து யூக்கு டி வந்திருக்கு, யூக்கு முன்னால் உள்ளது டி. அப்போ நமக்கு இங்கே எல் இருக்குது, எல்லுக்கு முன்னால் உள்ளதான் இங்கே வரணும், அப்போ கே. அடுத்து பி, பிக்கு முன்னால் உள்ளது ஏன் இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இங்கே ஏ இருக்குன்னா நமக்கு ஏக்கு முன்னால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் எழுதாமல் விட்டுறக்கூடாது. ஏக்கு முன்னால் அப்படின்னா லாஸ்டில் உள்ள லெட்டர் தான் வரும், அப்போ இசட். அடுத்து இக்கு டி எழுதியிருக்காங்க முன்னால் உள்ளது, அதே மாதிரி நம்ம ஒய்க்கு முன்னால் உள்ளது எழுதணும், அப்போ எக்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அடுத்தடுத்து உள்ளது இருந்துச்சு, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முன்னால் உள்ள லெட்டர்ஸ் இருக்குது, இது செகண்ட் டைப்பு. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கேட்டால் போடணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, SIZE வந்து RJYF எழுதியிருக்காங்க. இப்போ BOLDக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் இருக்குது, அப்போ எஸ்ஸுக்கு முன்னால் லெட்டர் தான் ஆர். இப்போ பிக்கு முன்னால் இருக்க லெட்டர்ஸாக நம்ம இங்கே எழுதணும், லெட்டராக எழுதணும், அப்போ இங்கே ஏ. அடுத்து ஐக்கு அடுத்து ஐக்கு அப்புறம் ஜே வந்திருக்கு, அப்போ ஓக்கு அப்புறம் என்ன வரும் அதை எழுதணும், அப்போ பி. அடுத்து இசட்க்கு முன்னால் உள்ள ஒய் எழுதியிருக்காங்க, அப்போ எல்லுக்கு முன்னால் உள்ளது என்ன எழுதணும், கே எழுதணும். நீங்கள் மாற்றி எம் எழுதிடாதீங்க. ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா முன்னால் உள்ளது எழுதியிருக்காங்க, செகண்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் அடுத்து வர லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ டிக்கு அடுத்து என்ன வருது, இ வந்திருக்கு, அப்போ APKE தான் ஆன்சர். இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ப்ரீவியஸ் லெட்டர் வந்திருக்கு, செகண்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கு. அப்போ இது ஒரு டைப்பு, இந்த மாதிரி மாடல்லையும் கேட்பாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா பிரைட் அப்படிங்கிறத BRIGHTங்கிறத THGIRBன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வருது. அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தான் வந்துட்டு ரிவர்ஸில் BRIGHTன்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதே இதுக்கும் அந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ என்ன வரும்னா NGISED அப்படின்னு சொல்லி இந்த வேர்டோட ரிவர்ஸை அப்படியே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்த வீடியோஸில் ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லையும் இந்த மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிற மாதிரி ரெண்டு கொஷின்ஸ் வந்து வந்திருக்குது. இப்போது ஃபிஃப்த்து மாடல் பார்க்க போகிறோம். STROYNG அப்படிங்கிறத TVUSSM எழுதியிருக்காங்க. இப்போ டைப்பிங் TYPINGனா எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு வேர்டையும் செகண்ட் வேர்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ எஸ் இருக்குது, எஸ் இங்கே இருக்குது, அடுத்த லெட்டர் டி எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே டிக்கு என்ன எழுதணும், அடுத்த லெட்டர் யூ எழுதணும். இப்போ யூ இங்கே எழுதிக்கலாம். அடுத்து டி இருக்குது, டிக்கு அடுத்து வி வந்திருக்கு,
டீக்கு அடுத்து வினா ஒரு லெட்டர் விட்டு வி எழுதியிருக்காங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணும், ஒய்க்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு நம்ம இசட் அடுத்து உள்ளதான் எழுதணும். இசட் அடுத்து நமக்கு உள்ளது என்னது, ஏ. அப்போ நம்ம இங்கே ஏ தான் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு யூ இருக்கு, ஆர்க்கு அப்புறம் யூ எங்கே இருக்குது, ரெண்டு லெட்டருக்கு அப்புறம் தான் யூ இருக்குது. அதே மாதிரி பிக்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் விட்டு வர்றது தான் நமக்கு ஆன்சர், அப்போ எஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ இருக்குது, ஓக்கு அப்புறம் ஒன் டூ த்ரீ மூணு லெட்டர் விட்டு எஸ் இருக்குது. பைக்கு அப்புறம் மூணு லெட்டர் விடணும், ஜே கே எல் விட்டு அப்போ எம் வரும். அடுத்து என் இருக்குது, என்க்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு லெட்டர் விட்டு எஸ் இருக்குது. அப்போ என்க்கு அப்புறம் நாலு லெட்டர் விட்டு எழுதணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு லெட்டர் விட்டு எஸ்ஸை எழுத போகிறோம். அடுத்து ஜி எம் வந்திருக்கு, இங்கேயும் ஜி எம் தான் வரும். அப்போ அதை அப்படியே நம்ம எழுதிடலாம், ஏன்னா எனக்கு இங்கே என்ன வருதோ அதே தான் ஜிக்கு இங்கே வரும். அப்போ யுஏஎஸ்எம்எஸ்எம் அதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சராக இருக்கும். இங்கே எனக்கு எஸ் வந்தனால தான் இங்கேயும் எனக்கு எஸ் ஜி வந்திருக்கனால அப்படியே நம்ம எடுத்து எழுதிடலாம். இதை பார்த்து போடணும்னு இல்லை, இப்போ எனக்கு இங்கே எஸ் இருக்கா, இதேவே இங்கே என்ன இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ் ஜி எம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அதனால் இந்த மாதிரி வர்றது போட்டுருங்க. இது வந்து எந்த மாதிரி மாடல்னால் ஒரு லெட்டர் விட்டு ரெண்டு லெட்டர் விட்டு மூணு லெட்டர் விட்டு வந்திருக்கு. இதுவே நீங்கள் ஜிக்கு வச்சு பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணியும் போட்டுக்கோங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து ஒரு லெட்டர் தள்ளி வந்திருக்கு, ரெண்டு லெட்டர் மூணு லெட்டர் நாலு லெட்டர் அஞ்சு லெட்டர் தள்ளி அப்படியே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எஸ் வந்து அப்படியே அடுத்த லெட்டர் வந்திருக்கு, அடுத்து ஒரு லெட்டர் தள்ளி அடுத்து ரெண்டு லெட்டர் தள்ளி இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி கம்பேர் பண்ணியும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்தனால நான் லாஸ்ட் லெட்டர் அப்படியே எழுதிட்டேன், அந்த மாதிரி எழுதவும் வேணாம். நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணியே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த வீடியோவில் சங்கேத அல்லது ரகசிய மொழியிலேருந்து ஃபைவ் டைப்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க, வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.